வணக்கம். சற்றமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தற்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல முக்கிய அறிவிப்புகள் தான் இப்போ கொடுக்கப்பட்டாங்க. அது என்னதான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய தகவல்: கோதுமை விநியோகம் நிறுத்தம். நாட்டில் கோதுமை விளைச்சல் மிகவும் பாதிப்படைந்ததால் அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு கோதுமை விநியோகம் செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகின்றனர். இதனால் கோதுமைக்கு பதிலாக அரிசி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்னா யோஜனா திட்டத்தின் மூலமாக நாட்டின் உள்ள அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரிசி, கோதுமை முதலான பல ரேஷன் கார்டுகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் 81 கோடி மக்களுக்கு 5 கிலோ அரிசி உணவு தானியம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஆண்டுதோறும் சுமார் 25 முதல் 26 மெட்ரிக் டன் கோதுமை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எந்த ஆண்டுக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு கோதுமை விளைச்சல் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் மட்டுமே 42% கோதுமை உற்பத்தி குறைந்துள்ளது. இதனால் மத்திய அரசு கோதுமை ஒதுக்கீட்டை குறைத்து அரிசிக்கான ஒதுக்கீட்டை உயர்த்தியுள்ளது. பல மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இத்தகைய ஏற்பாடு முன்னதாகவே செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களுக்கு கோதுமை குறைவாக அளவே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோதுமையின் அளவை குறைத்தால் அரிசி வழங்குவதை விட அதிகமாக வழங்கப்படும் என கூறப்பட்டது. மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை பல மாநிலங்கள் கோதுமை குறைவாக அளவே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு கோதுமையின் விளைச்சல் பொறுத்து ரேஷன் கார்டுகளுக்கு கோதுமை விநியோகம் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் டெல்லி, மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், கேரளா மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் அரிசி விநியோகம் அதிகமாக இருக்கும் என கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.